இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று அடுத்த வாரம் வரப்போகுது. அது என்னென்னா வந்து மயு வந்து ராதிகாவோட குழந்தையான மயு வந்து பாக்யா அவங்க வீட்டுக்கு கூட்டு போகலான்னு கூட்டு போக போகிறாங்க. அந்த சமயத்தில் ரெண்டு விஷயம் நடக்கலாம்னு இருக்கேன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வீட்டுக்கு போய் அவங்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்தோ இல்லை வந்து டேரெக்டாக கோபியை பார்த்து கோபி அங்கிள் நீங்களா அப்படின்னு கேட்டு பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி நடந்தால் கதை அப்படியே வந்து அடுத்த ட்விஸ்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சோம். அது அவ்வளோ சீக்கிரம் வராது. அட்லீஸ்ட் ஒரு மாதம் டு ஒன்றரை மாதம் கேப் வருங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அது நடக்குமா இல்லை உண்மையிலே நமக்கு அந்த பெரிய சடனாக கொடுத்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது இல்லை அப்படின்னா ராஜேஷை வச்சு ராஜேஷ் வந்து குழந்தையை கூட்டு போக கூடாதுன்னு சொல்லி சண்டைலாம் போடுற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம்னோம். இது ரெண்டும் இல்லாமல் இந்த கதையில் சைடில் ஒரு ஸ்டோரி போகுது இல்லை, எழிலன் அமிர்தாவுடைய லவ் ஸ்டோரி. நிறைய பேருக்கு எழிலன் அமிர்தா ஜோடி பிடிச்சிருக்குன்றாங்க. அமிர்தாவே ஒரு பொண்ணாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப திறமையான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, அண்ட் நடிக்கிறவங்களுமே வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க தமிழ் ரித்திகா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் நம்மளுக்கே சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க கதையில் நிறைய மர்மங்கள் இருக்க மாதிரி தெரியுது. இந்த அம்மா அப்பான்னு அவங்க கூப்பிட்றவங்க அம்மா அப்பாவே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. இது என்ன கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து அமிர்தாவுடைய காதலனாகவோ இல்லை அமிர்தாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்த பையனாகவோ இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்பயே வந்து இந்த பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துறாரு. இந்த ஆக்சிடென்ட் பண்ணது ஒருவேளை எழிலாவோ இல்லை கோபியாவோ இல்லை இங்கே இருக்க ராஜேஷாவோ இருக்கலாம். அந்த பையன் வந்து அமிர்தா படிக்கணும்னு ஆசைப்படுறா, அவளை படிக்க வைங்க அப்படின்னு சொன்னதுனால தான் பையனுக்காக தன் பையன் லவ் பண்ண அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை தான் வந்து இவங்க வந்து கூட்டிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் ஆன உடனே வந்து அவர் இறந்துட்டாரு. கல்யாணம் ஆன புதுசில் மாப்பிள்ளை இறந்துட்டாருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆன உடனே அவர் இறந்துட்டாரு. ஸோ ஏற்கனவே அமிர்தா கல்யாணம் ஆனவங்க அப்படிங்கிறது பெரிய மர்மமாக கூட இருக்கலாம். எப்போ எழில் தன்னுடைய காதலை சொல்கிறாரோ அப்போ தான் அந்த உண்மையை சொல்லி இந்த அதிர்ச்சி வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுனால ஒரு ப்ராக்ரஸிவான கதை. ஏன்னா பெங்காலிலேருந்து வந்து அந்த கதையை எடுத்திருக்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் லவ் பண்ணாலும் இந்த வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு கணவன் இருந்தாலும் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுடைய விருப்பம், அவங்களுக்கும் அந்த பையனுக்கும் பிடிச்சினா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைகள் வந்து நிற்கும். ஏற்கனவே வந்து மாற்று மத கல்யாணம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இந்த கதையில் ஆல்ரெடி பண்ணாங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராகிரசிவான ஒரு பகுத்தறிவான அதிகமாக இருக்க ஒரு விஷயத்தை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கும் நாங்கள் சொன்ன மாதிரி அமிர்தா வந்து அந்த பையன் தம்பியோ அண்ணனோ கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து உண்மையிலே வந்து அந்த பையன் வந்து இவங்களோட உட்பியாகவோ இல்லை லவராகவோ இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.